தமிழகத்தில் மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கும் மசோதா மீது மாநில ஆளுநரின் முடிவுக்கு பின்னரே கலந்தாய்வு நடத்தப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புகளில் போதிய இடம் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் அவர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கும் மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஆளுநர் அதன் மீது எந்த முடிவும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீட்டை வழங்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் கிருபாகரன், புகழேந்தி ஆகியோர் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜய் நாராயண் ஆளுநரின் பரிசீலனையில் சட்ட மசோதா உள்ளதால் அதை பொறுத்து முடிவெடுக்கலாம் என்று குறிப்பிட்டார். மாணவர் சேர்க்கைக்கு முன்னதாக இந்த விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டும் என நீதிபதிகள் அறிவுறுத்தினர். இந்த விவகாரத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் என நீதிமன்றம் நம்புவதாக தெரிவித்த நீதிபதிகள் மருத்துவக் கல்லூரிகளில் காலியிட விவரங்கள் குறித்த அறிவிப்பை அரசு எப்போது வெளியிடும் என்று விளக்கம் கேட்டு தெரிவிக்குமாறு அரசு வழக்கறிஞரை கேட்டுக்கொண்டார். இதற்கு சிறிது நேரத்தில் பதிலளித்த அரசு வழக்கறிஞர் ஆளுநரின் முடிவு வருவதற்கு முன்பாக கலந்தாய்வு பற்றிய அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடாது என்று உறுதியளித்தார். இதையடுத்து வழக்கின் விசாரணை வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.